ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன். ஸோ நான் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கேன் லஞ்சு. இன்றைக்கி லஞ்சிலேருந்து தான் வ்ளாக் எடுக்கிறேன். ஸோ மகியும் மகாவும் இன்றைக்கி ஆக்சுவலி ஓணம் ஹாலிடேஸ். ஆனால் இன்றைக்கி நான் ஓணம் வந்து ஃபுட் எதுவுமே ரெடி பண்ணல, ஏன்னா வந்து சதீஷ்க்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் சிம்பிளாக தான் இன்றைக்கி மெனு வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி ரசமும் பொட்டேட்டோ பொரியலும் தான். ஸோ மகியும் மகாவும் மகாவும் இருந்து கலர் பண்ணிகிட்ருக்காங்க, நான் இருந்து லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ மகா மகி ஹாய் சொல்லுங்க, கிசி கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இங்கே லஞ்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ லஞ்சுக்கு வந்து பொட்டேட்டோ பொரியல் சொன்னீங்களா, ஸோ ஃபுல்லாக அந்த மாயர் பேனை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து கோகனட் ஆயிலில் கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டுட்டு ஒரு வெங்காயம் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு தொளி உரித்து அதை கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் பொரியல் தான். நீ உருளைக்கிழங்கு கம்ப்ளீட்டாக வெந்த உடனே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டே, அப்போ தான் உருளைக்கிழங்குல உப்பு பிடிக்கும்னு. ஸோ உருளைக்கிழங்கு வெந்த உடனே நம்ம வந்து சில்லி பவுடரும் கரம் மசாலா பொடி மஞ்சள் பொடி போட்டுடலாம். ஸோ குக் ஆகிட்டுருக்கு. மகி எந்த செவத்துல நான் சொன்னேன், அவளுக்கு கையில் கிடச்சுன்னா அவள் இப்படி தான் பண்ணுவாள். ஓகே, இங்கே வா நம்ம செடி வைப்போம். ஸோ வந்து இங்கே ஒரு வெண்டைக்காய் வந்து நல்லா காஞ்சி போய் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து விதை எடுத்திருக்கேன். ஸோ இதை புதுசாகிட்டு இந்த ஏரியாவை லைட்டாக தோண்டிட்டு போட போகிறேன். இந்த கையில் வச்சுக்கோ, அம்மா வந்து அதை லைட்டாக தோண்டிட்டு நீ போடுன்னா கையில் வச்சுக்கோ. தேங்க்யூ. தேங்க்யூடா. அங்கே பேர் அவள் என்னம்மா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு தூத்துட்ருக்கா. மகி தூர் என்னம்மா? ஓகே சரி, நான் வந்து இப்போ வந்து அதை ஃபுல்லாக தோண்டி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். மகி என்னம்மா பண்ணுங்க? ஸோ நாங்கள் சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், இந்த இடத்த தோண்டி வச்சுருக்கேன். இதில் வந்து போட போகிறேன் இந்த அன்னி போடு ஹட்டியா. ஓகே, இனி நம்ம மூடிடலாம். ஸோ நாங்கள் இங்கே வெண்டைக்காய் செடி போட்டு லைட்டாக அந்த உர மண்ணையும் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வளருதான்னு பார்ப்போம், தண்ணி மட்டும் கொஞ்சம் தெளிக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஏரியாவை முக்கால்வாசி யூஸ் பண்ணாமையே இருந்தோம். ஸோ இப்போ வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்னோடய பிளான் படி ஒரு சின்ன டைனிங் டேபிளும் இந்த சேர்ஸ் ரெண்டுத்தையும் சைடில் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சே யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நானும் நெட்டில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ அந்த இதெல்லாம் மண்ணாக இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை ஃபுல்லாக ரீமாடல் பண்ணும்போது ஒரு மேக் ஓவர் கொடுக்கலான் இருக்கேன் இந்த ஏரியாவை. ஸோ கொடுக்கும்போது நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். பொட்டேட்டோலாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்துட போகிறேன். ஸோ ரசத்துக்கு கலக்கி வச்சுருக்கேன், நிறைய பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஸோ சதீஷுக்கு லைட்டாக உடம்பு கோல்டாக இருக்கிறதுனால பூண்டு நிறைய போட்டு பெப்பரும் நிறைய போட்டிருக்கேன் அதில். ஸோ இதே பேனில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஸோ நான் ரசம் வந்து ஏற்கனவே காணிச்சிருக்கேன். இதில் வந்து ரெண்டு தக்காளி, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் பெப்பரு, ஜீரகப்பொடி, ரசப்பொடி, புளி, கொஞ்சோண்டு சர்க்கரை, கொஞ்சம் உப்பு இவ்வளோ கலந்து கலக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காயம் போட்டு தாளிச்சுட்டு ஸோ அதில் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட மறந்துட்டேன். ஸோ ரசத்தை ஊற்றிட்டு இது அப்படி நுரைச்சி வரும்போது எனக்கு இதில் பூண்டும் போட்டுடலாம். ஸோ இதில் நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, நிறைய பூண்டு, அதையும் போட்டுட்டேன். ஸோ இப்போ இது வந்து சைடில் அப்படி கொதிச்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி கொத்தமல்லி கீரையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணாலே கும்முன்னு ஸ்மெல் இருக்குது. ஸோ அவ்வளோதான், எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. இங்கே பார்த்து செல்லு, குட் மார்னிங் செல்லு, இல்லை குட் மார்னிங் இல்லை குட் ஆஃப்டர்நூன் செல்லு.
ஸோ பே பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் நான் வந்து கடலை மாவு வச்சு போடுவேன். கடலை மாவு, தயிர், மஞ்சள் பொடி, லெமன் ஜூஸ் இந்த பேக் அடிக்கடி போடுவேன். இந்த பேக் போடுவேன், அப்படி இல்லைன்னா சாதா முல்தானி மெட்டி இருக்குல்ல அதை போடுவேன். ஸோ இது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு, ஸோ பியூட்டி டிப். ஓகே, நான் இதை போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான கோல்டு காஃபி எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ நான் முகத்தில் போட்டுட்ருக்கேன். மஹி என்ன சொல்கிறா பாருங்க. அம்மா யாரு? யாரு அம்மா? யாரு அம்மா? எப்படி இருக்கேன்? ஐயோ பேய், எப்படி சொன்ன? ஐயோ பேய், இந்த சின்ன இதில் எப்படி பேய் படம் பேய் இது பார்த்துட்டு பேயின்னு சொல்ல தோணுது பாருங்க. யார் உனக்கு பேய் சொல்லி தந்தா? உங்க அக்காவை தான் இருக்கும் அப்படிதானே? ஓகே, நான் போட்டுட்டு ஐ வேஸ்ட் பண்ணக்கூடாது. அட வந்து கோல்டு காஃபி எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் ட்ரிங்க். நல்ல சூடாக சம்மர் டே இருக்கும்போது இந்த ஹாட் காஃபியை விட கோல்டு காஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். அது பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு பெரிய கப் நிறைய கோல்டு காஃபி பண்ணுறீங்கன்னா 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் போடணும். ஸோ சுகர் போட்டதுக்கப்புறம் ஹாட் வாட்டர், நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு சிரப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த சுகரும் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா சீனி கரையிற வரைக்கும் கலக்கிக்கோங்க. ஓகே, ஸோ கலக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நல்லா கூல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சில்டு மில்க், காய்ச்சி ஆற வச்ச ஐஸ் கோல்டு மில்க்கு, கொஞ்சோண்டு மில்க் மேடு கண்டென்ஸ்டு மில்க் இருக்குல்ல அது வேணும் கொஞ்சம். அப்புறம் ஐஸ் கியூபு, ஒரு சர்விங் கப். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஐஸ் கியூப் ஃபுல்லாக போட்டுடலாம். ஸோ இந்த கப்பில் வந்து முக்கா இது வர்ற வரைக்கும் ஐஸ் கியூப் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கா இது வர்ற வரைக்கும் நான் ஐஸ் கியூப் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த சிரப் அப்படியே ஊற்றிடலாம். ஸோ நான் வந்து நிறைய ஐஸ் கியூப் போட்டிருக்கிறதுனால இந்த கோல்டு காஃபி வந்து திக்காக தான் பண்ணுறேன். ஏன்னா ஐஸ் மெல்ட் ஆகும்போது உங்களுக்கு டைல்யூட் ஆகும் அதனால். ஓகே, இப்போ நம்மளோட மில்க் மேடை ஊற்றிடலாம். ஸோ மில்க் மேட் ஊற்றியாச்சு, இப்போ நான் பால் உடப்புறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் கோல்டு காஃபி, அடி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்மளோட கோல்டு காஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை ஸ்ட்ரா போட்டு மெல்லமாக சிப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஐஸ் கொஞ்சம் உருக 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 உங்களுக்கு வந்து காஃபி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, சுகரும் ஜாஸ்தியாக போட்டிருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதை நான் வந்து அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏரியாவை தான் எப்படி ரீமாடல் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்த்தீங்களா, நான் சிப் பை சிப்பாக குடிச்சிட்ருக்கேன். அந்த ஐஸ் கியூப் உருக 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 குடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஒரு மேக் ஓவர் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இதுலலாம் செடி அவ்வளோ இல்லை, பின்னாடி தான் கொஞ்சம் செடியெல்லாம் இருக்குது. இந்த ஏரியாவில் அவ்வளோவா செடி இல்லை, வைக்கலை இன்னும். ஸோ இதுதாங்க ஆக்சுவலாக எனக்கு ரிலாக்ஸ் டைம். எப்போவாவது ஒரு 1 ஹவர் போல் நான் எடுப்பேன். ஸோ என்னை வீக்லி ஒன்ஸ் போல் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடுறது, கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காடுறது அந்த மாதிரி பண்ணுவேன். சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் ரிலாக்ஸ் டே அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ நான் இப்படி தான் ஒரு ஆஃப்டர்நூன் போல் இந்த மாதிரி தான் பண்ணுவேன்.